எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களாக தமிழகத்தையே வைரலாக்கிய வீடியோ, வருத்தமாக்குற வீடியோன்னு வைங்களேன். பள்ளி மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை மதிக்காமல் ஆசிரியர்களை எதிர்த்து பேசுறது, வன்மமாக அடிச்சிருவேங்கிற மாதிரி போனது, குத்த போகிறேங்கிற மாதிரி சொல்கிறது, நக்கலாக கேலி கிண்டலாக திரைப்பட பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது, பாடத்தை கவனிக்காமல் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பரவலாக வைரலாச்சு. அப்போ நம்முடைய அமைச்சர் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஆசிரியர்களுடைய பணி இது, இவர்களை கண்டிக்கணும், இவர்களுக்கு ஆலோசனை வழங்குறது ஆசிரியருக்கான பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அந்த வரக்கூடிய அந்த மாணவர்கள் வீடியோஸ்லாம் பார்க்குற பொழுது ஒரு அரசு பள்ளி மாதிரி தான் தெரிஞ்சது, அப்படி தான் நினைக்கிறேன். அமைச்சர் சொல்வதில் ஒரு கருத்து நாம் உடன்படுகிறோம், அது ஆசிரியருக்கு ஒரு பொறுப்பு. ஆனால் நிச்சயமாக ஆசிரியருக்கு மட்டுமா அந்த பொறுப்பு இருக்குது? கிடையாதுங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஈஸி நினைக்கிறாங்க. சம்பளம் அதிகம் கொடுக்குறாங்க, சம்பளம் அதிகம் கொடுக்குறாங்கிற கருத்து விமர்சனம் தான் சொல்கிறாங்களே ஒழிய அதை எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை அங்கே ஆசிரியர்களாக வாழ்ந்து பார்த்தால் தாங்க தெரியும். பல இடங்களில் சில குறிப்பிட்ட மாணவர்கள், சில குறிப்பிட்ட பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு அரசு பள்ளியுமே தான் சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு உரிமை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, எங்கள் இஷ்டம் பிரகாரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதுங்க. ஆசிரியர்கள் என்னதான் சொல்ல முடியும், அவங்கள்ட்ட சொல்லத்தான் செய்ய முடியும். அதை மீறி சில பெற்றோர்கள் தாங்க முதல் பொறுப்பு, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் தான் முதல் பொறுப்பாளி, என் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்தில் எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் தாங்க முதல்ல பொறுப்பு எடுத்துக்கணும். சில இடங்களில் இந்த மாதிரியான மாணவர்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சரியில்லாமல் இருப்பாங்க. அடுத்து சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்வதே கேட்காம கூட போகக்கூடிய கட்டுப்பாடற்ற சூழலில் சில குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த வளர்ப்பு முறைகளுங்க இன்னைக்கு, அதுக்கு ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? சரி, ஏன் அப்படி ஆகிறாங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த மாணவர்கள்ட்ட மனோபாவம் மாற்றத்துல அதுல சில விஷயங்கள் நான் கண்டிப்பா சொல்லணுங்க. என்னன்னா, இந்த காட்சி ஊடகங்கள் சொல்றோம் இல்லையா, திரைப்பட ஊடகங்களை பார்த்தீங்கன்னா, நெடுநாளைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரிலாம் காட்டினா ஈவ்டீசிங் ராக்கிங் பண்ணுறது, ஒரு ஆசிரியர்கள் அவமதிக்கிறா பண்ணுறது, கேலி கிண்டலாக நக்கலாக பேச வாடனை ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அப்படி ஹீரோயிசம் மாதிரியான காட்டுற விஷயங்களாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆள் மனதில் பதிவாகிற குழந்தைகள், சில குழந்தைகள் அப்படி ஒரு ஹீரோயிசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை விட இன்றைக்கு செல்ஃபோன், இன்றைக்கு இதில் எந்த சென்சாரம் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, தட்டி விட்டால் நிறைய வருதுங்க. அதில் டிக்டாக்ஸ் ஒரு காலத்தில் நல்ல வேலை அதை இப்போ தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம், ஆனாலும் டிக்டாக்னு சொல்லிட்டு வரத்தான் செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்டாக்ல எதிர்ப்பா பேசுறது, கூத்தா நடந்துக்கிறது, கேலி கிண்டலா பேசுறது, திமிரா பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் ரொம்ப வைரல் ஆகுதுன்னு பார்த்தவொடனே அதால தூண்டப்படுகிற சில மாணவர்கள் அவர்கள் தாங்க இந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கு என்கிற பட்சத்தில் இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்குங்க. நிச்சயமாக அரசு இதை சென்சாருக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த ஊடகம் சார்ந்த செல்போன் சார்ந்த விஷயங்களை அது என்னங்கிறத திட்டத்தை அரசு தான் சட்டத்தை உருவாக்கணுங்கிறது நான் தாழ்மையான வேண்டுகோளாக வகுக்கு நினைக்கிறேன். ஆக ஒன்று செய்யலாம் அரசு, கண்டிப்பாக எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்க. வெறும் ஆசிரியர்கள் மட்டுமே பொறுப்பை தள்ளிவிட்டு ஒதுங்குவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாதுங்க. ஆக பெற்றோர்கள், அரசு, ஊடகங்கள், சமூகம் எல்லாமே, பள்ளி எல்லாம் இணைந்து செயலாற்றா தான் அடுத்த தலைமுறை நம்ம சிறப்பாக பாதுகாக்க முடியுங்க. அப்படி ஒரு குழுவை ஆரம்பிக்க இந்த அரசு ஆரம்பித்து, இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்து இதை நல்வழிப்படுத்த முடியும் என்பதை திட்டங்கள் சட்டங்கள் வகுத்தால் மட்டும்தான் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.